டேய் மச்சான், டேய் நான் உன எங்கலாம் தேறுறா? இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். டேய் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா? நிஷாக்கு எனக்கு சண்டடா மச்சான். அதெல்லாம் எப்பயும் நடக்குதுனடா, ஏதோ புதுசா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவ என்ன விட்டுட்டே போயிட்டாடா. என்னதான் விட்டு போயிட்டாளா? விட்டுட்டு போற அளவுக்கு என்னடா பண்ணி வச்ச? நானும் அவ்வளோ லவ் பண்ணி அண்ணியோட 1 இயர் ஆச்சு. அந்த நாள் அவள் லைஃப்லேயே மறக்க முடியாத நாளாக இருக்கணும்னு தான் என் ஃப்ரெண்டோட ஊருக்கு கூட்டிகிட்டு போனேன். இங்க ஒரு நிமிஷம் நிறுத்து. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, இங்க அடிக்கடி வருவியா? என் ஃப்ரெண்டோட ஊராச்சு, வராம இருக்க முடியுமா? அங்க பாரு. ஆமா, சிட்டிக்குள்ள நிறைய மால் தியேட்டர் இருக்கும்போது இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? என்னதான் மால் தியேட்டர்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸ் மாதிரி வருமா? ஆமால, இங்கே ஒரு வீடு கட்டி இருந்தா எப்படி இருக்கும்? கட்டலாம், ஆனா சுத்தி 40 கிலோமீட்டருக்கு ஒரு பியூட்டி பார்லர் கூட இல்ல. போடா லூசு. சரி வா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். ஏய் நிஷா. ஏய் டிகே, நீ எங்க இங்க? இதுதான்டி எங்க மாமா ஊரு. நீங்க என்ன பண்ற? நானே ஏதோ சும்மா சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். அப்புறம் லாக் டவுன்ல எப்படி போச்சு? அது ரொம்ப மொக்கையா போச்சு. இதுதான் எதுக்குமாரா? ஆமா, ஒரு நிமிஷம் இரு. ஏன் இங்க வந்து நிக்கிற? இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதான் வந்துட்டேன். இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் டிகே. ஆ, தெரியும். எங்கிட்ட பேசுற பாதி நேரத்துல இவனை பத்தி தானே பேசியிருக்கேன். சரி வா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். விடு, நான் வரல. என்னாச்சு, என்ன பிரச்சனை போ உனக்கு? எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ போய் சீக்கிரம் பேசிட்டு வா, டைம் ஆச்சு. ஏன் அவர் ஒரு மாதிரி இருக்காரு, ஏதா ப்ராப்ளமா? நோ நோ, எது டைம் ஆச்சு, கிளம்பலாம்னு சொல்றோம். ஓ அப்படியா, நானும் இதே வழியில தான் போறேன். வாங்க, ஒண்ணாவே போலாம். 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 எது சொல்லு. அவன் இந்த வழியா தான் போறானாமா, ஒன்னா போலாமான்னு கேக்குறான். போலாமா? விளாண்டு போலாமா? ம், போலாம். சரி, நான் வண்டி அங்கே போடுறேன், வாங்க. ம், ஏய் வாடா, போய் கீழே விளாண்டு வரலாம். நான் வரல, நீ போய் விளாடிட்டு வா. என்னாச்சு, என்ன பிரச்சனை போ உனக்கு? எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் தண்ணினா ரொம்ப பிடிக்குமாமே, போய் விளாடிட்டு வா. சரி வா, போலாம். கையை விடு, நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல. ஏய் பாத்து வா நிஷா. ஆ, சில்லுன்னு இருக்குல்ல? ஆமால,
ஏய் கம்முடா நினைச்சிர வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் நினையாதே நான் பாத்துக்கறேன் டேய் டேய் கம்முடா ஏய் போடு 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 சரி வா ஒரு செல்ஃபி எடுப்போம் பாத்து நிஷா இதுதான் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிற வழி நான் அப்படியே போகிறேன் நீங்கள் போய் சுற்றி பாருங்கள் டைம் இருந்தால் அப்புறமா வரேன் பாய் நிஷா பாய் ப்ரோ டே மச்சான் டே எது வாடா எப்படி இருக்கிற ஆ நல்லா இருக்கண்டா நீ எப்படா இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் மச்சான் நிஷா இதா லோகேஷ் ஹாய் நா மச்சான் இதா நிஷா வாடா மச்சான் கை கழுவிட்டு வா அப்படியே சாப்பிடலாம் இல்லடா அப்படியே போய் சும்மா தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன்டா சரி மச்சான் நீங்க போய் சுத்தி பாருங்க நான் முடிச்சிட்டு அப்படியே வரேன் சரிடா இங்க இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த பூந்தோட்டத்துக்கு போலாமா போலாம் போலாம் எல்லாமே செம செம செமையா இருக்கு முன்ன மட்டும் தான் பிடிக்கல மார்னிங் வரும்போது எவ்வளவு ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு வந்தேன் என்னாச்சு உனக்கு நான் ஏன் கோபமா இருக்கேன்னு தெரியாதா உனக்கு எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்க எனக்கு தான் எது எது கோவம்னு உனக்கே நல்லா தெரியும்ல அதை தெரிஞ்சு அதை தப்ப நீ பண்ணிட்டு வந்து எங்கிட்டே வந்து கேள்வி கேட்கற நீ இப்ப என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணு புரியல ஓ நான் தான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன்ல யார்ட்டையும் அதிகமாக பேசாத யார்ட்டி அதிகமாக க்ளோஸாக இருக்காதுன்னு அது தெரிஞ்ச நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கேட்டால் யார்ட்டையும் க்ளோஸாக பழகல அப்படின்னு சொல்கிற ஆனால் இப்போ ஒருத்த வந்தானே அவன் பேர் என்ன ஆ டிகே அவன் பாட்டுக்கு வரான் ஏன் முன்னாடியே அவனை வாடி போடியும் கூப்பிட்றான் செல்ஃபி எடுக்கிறான் அதுவும் தோல் மேலே கை போட்டு வேறு செல்ஃபி எடுக்கிறான் அதெல்லாம் பார்க்கும்போது சிறுன்னு ஏறிச்சு ஏய் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு ஓகே என்ன ஜஸ்ட் ஃப்ரெண்டு ஏன் முன்னாடி அவனை டீ போட்டு கூப்பிட்றது அதான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா ஓ அப்போ நீ இல்லாதப்ப டீ போட்டு பேசினா பரவாயில்லையா நான் இருக்கிறப்ப டீ போட்டு பேசினாலும் நான் இல்லாதப்ப டீ போட்டு பேசினாலும் நீ அலோவ் பண்ணுற நீ அலோவ் பண்ண நடித்தனா அப்படி பேசுகிறான் நீ அலோவ் பண்ணுற நான் இல்லாதப்ப நீ இந்த மாதிரி இடம் கொடுக்குற நடித்தனா அவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகிறான் தான் லவ் பண்ணுற பையனுக்கோ பொண்ணுக்கோ பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா அவங்க இருக்கிறப்பையும் சரி இல்லாதப்பையும் சரி ஒரே மாதிரி இருக்கணும்
அதான் உண்மையான காதல். அவங்களா இருக்கிறப்போ ஒரு மாதிரி இல்லாத போற மாதிரி இருக்க கூடாது. அப்படி இருந்தா லைஃப் லாங் இதே மாதிரி நடிக்க தோணும். ஓ அப்ப எல்லாம் உண்மையான லவ்லன்னு சொல்ல வரியா? இதுவே நான் ஒரு பொண்ணு கிட்ட அடிச்சு புடிச்சோ தோல் மேல கை போட்டு செல்ஃபி எடுத்து விளாண்டா உனக்கு கோவம் வராதா? உன்னதான் கேக்குறேன், கோவம் வருமா வராதா? வரும். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். இப்போ நீ ஃபைனலா என்னதா சொல்ல வர? நான் இப்படிதான், நான் மட்டும் இல்ல இங்க லவ் பண்ற ஒரு ஒரு பசங்களும் இப்படிதான். தான் லவ் பண்ற பொண்ணு இன்னொரு பையன் கூட க்ளோஸா இருந்தா கோவம் வரும், சண்டையும் போடுவோம். அதுக்குன்னு எங்களை மாதிரி பசங்களுக்கு சந்தேகம் ஒரு பட்டத்தை கொடுத்து நீங்கள் பொசிஷனஸை கேவலப்படுத்துறீங்க. நான் ஒன்றும் உன்னை யார்ட்டையும் பேச வேணாம்லாம் சொல்லலை. பேசு, லிமிட்டாக பேசுன்னு தான் சொல்கிறேன். நிஷா, நிஷா தொடாத. என்ன நான் ஆல்ரெடி உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். நிஷா நான் இதுக்கு மேலே எது பேசவே இல்லை. என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுரு. நிஷா நான் சொல்கிறத கேளு. நிஷா என்ன கொண்டு போய் விட முடியுமா முடியாதா? ஏய் நிஷா, நிஷா நீ எங்க தான் இருக்கீங்களா? நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். டிகே எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன நிஷா, என்ன வீட்ல மட்டும் டிராப் பண்ணிறியா? ஏன் நிஷா, உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? டிகே ப்ளீஸ், என்ன வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடு. சரி வா போகணும். டேய் மச்சான், இந்த பிரச்சனை உன் லைஃப்பில் மட்டும் இல்லடா, ஒவ்வொருத்தன் லைஃப்லையும் இருக்குது. இதுக்கெல்லாம் பேசாமல் இருக்குன்னா இந்த உலகத்தில் ஒரு காது கூட ஒன்று சிறரா. டேய் நீ எப்படி அவளை நினச்சிட்ருக்கியோ அதே மாதிரி தான் அவளும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. போடா போய் பேசுகிறா. டேய் காதில் பிரச்சனை இருந்தால் பொண்ணுங்க இறங்கி பேச மாட்டாங்க, பசங்க நம்ம தான் இறங்கி போய் பேசணும். போய் பேசுகிற அவகிட்ட. டேய் அவ தாண்டா கால் பண்ணுறா, அப்புறம் ஏன்டா பார்த்துட்ருக்க, எடுத்து பேசுகிறா. ஹலோ பேசலாம், எங்கே வரணும்? ஆ சரி. பண்ணல கால் பண்ணலாம் தான் இருந்தேன், கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்னு நினச்சி தான் விட்டுட்டேன். நான் சொன்னேன்னா நீ கால் பண்ண எடுக்க மாட்டேன்னு. நீயா வந்து பேசவே பேசணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நானாக வந்து பேசுகிற வரைக்கும் நீ பேசவே இல்லைல்ல. சே போடா. நிஷா, நிஷா, நிஷா சாரிடி, கால் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் நம்ம பேசி இன்னும் சண்டையை பெருசு பண்ணிடுவோன்னு பயந்துட்டு தான் நான் கால் பண்ணல. சாரிம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி. நானும் டிகே கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கக்கூடாது, உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நானும் தான் ரொம்ப திட்டேன், பொறுமையாக சொல்லி புரிய வச்சிருக்கலாம், ஆனால் அவசரப்பட்டு திட்டேன், சாரிம்மா. இனி எவ்வளோ சண்டை வேணால் போடு, ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. பேசாமலாம் இருக்க முடியாதுமா. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய வீடியோ போகலான்னு இருக்கோம், அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்பட்டு கீப் சப்போர்ட். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்தி விட்டுருங்க.